பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இந்த வார கேப்டனாக அசீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அசீம் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 6-7 வாரமாக அசீம் எல்லா வாரமும் நாமினேட் செய்யப்பட்டிருக்காரு. எல்லா வாரமும் நாமினேட் ஆனாலும் காப்பாற்றப்படக்கூடிய ஆட்களாகவும் அவர் இருந்து வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் இப்போ இந்த வார கேப்டன்சி டாஸ்கில் போன வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணப்பட்ட விக்ரமன், ஷிவின் அப்புறம் அசீம் மூணு பேர் தான் போட்டி போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வெள்ள கார்டன் ஏரியாவில் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன டாஸ்க் அப்படின்னா, வீட்டு வெளிலேருந்து கார்டன் ஏரியாவுக்கு ஒரு பைப் மாதிரி இருக்குது. அந்த பைப்பில் நிறைய பால் வரும். பின்னாடி இவங்க மூணு பேருக்கும் தனியாக ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேவை பால் அடுக்கி வச்சு யார் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கேப்டன் டாஸ்க் வின்னிங் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் கொடுக்கப்படுது. பைப்லேருந்து வர பாலை எட்டி எட்டி பிடிக்கிறது தான் இந்த சவாலே. இதில் ஷிவின் அப்புறம் விக்ரமன் இவங்க ரெண்டு பேருமே ஃபுல் எஃபர்ட் போட்டாலும் அசீம் பாலை டக்டர்னு கேட்ச் பண்ணி அவர் ட்ரேல போய் அடிக்கிறாரு ஃபஸ்ட்டு. அந்த ஒரு காரணத்தால் இந்த வார கேப்டனாக அசீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அசீம் பிக் பாஸ் வீட்டில் நான் கேப்டன் ஆனால் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அசீமும் சொல்லியிருந்தாரு, விக்ரமனும் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் சாப்பிட்ற பிளேட்டு, காஃபி குடிக்கிற மக்கு, இது எல்லாத்துலேயுமே நான் புதுசாக சில விஷயங்களை வந்து நான் இன்னோவேஷனாக கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு காலையில் கூட கதிரவன்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வகையில் இப்போ கேப்டனாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அசீம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆஸ் எ கேப்டனாக என்ன விஷயங்கள்லாம் வந்து மாற்றங்கள் கொண்டு வர போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அசீம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வரலாம் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீமிங்கில் அவர் கேப்டன் டாஸ்க் வின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபினோலக்ஸ் சேரில் உட்காந்துட்டு டீம் பிரிச்சிருக்காரு. டீம் பிரிச்சுட்டு புதுசாக சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் ஒவ்வொருத்தவங்க பிளேட்டில் அவங்களோட இனிஷியலை எழுதிக்கணும். அவங்க சாப்பிட்ட பிளேட்டை அவங்க தான் வாஷ் பண்ணி வைக்கணும். வெசல் வாஷிங் டீம் வந்து சாப்பிட்ட பிளேட்டை வாஷ் பண்ண மாட்டாங்க. காஃபி குடிக்கிற மக்கையும் வாஷ் பண்ண மாட்டாங்க. அது ரெண்டுமே உங்களோட டியூட்டி அப்படிங்கிற மாதிரியும் புது ரூல்ஸை அசீம் போட்டார். அந்த ஒரு காரணத்தால் இனிமேல் சாப்பாடோட பிளேட்டை வச்சுட்டு போயிடுறாங்க, சாப்பாடு வந்து அங்கங்கே வெளில வச்சுட்டு போயிடறாங்க, கார்டனில் வச்சுட்டு போயிடறாங்க பிளேட்டை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி கிச்சன் டீமுக்கு ஒரு மூணு பிளேட் தனியாக ஒதுக்கிடுங்க. சாப்பிட்ற பிளேட் தனி, கிச்சன் டீமுக்கு ஒதுக்கிற தனி. அந்த கிச்சன் டீமுக்கு யூஸ் பண்ண பிளேட்டை வந்து வெசல் வாஷிங் டீம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்க சாப்பிட்றத இண்டிவிஜுவலாக ஆஸ் எ டியூட்டி அவங்க தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை வந்து அசீம் கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ரூல்ஸ்க்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஓகேவும் சொல்லியிருக்காங்க. கிச்சனில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பெரிய பெரிய சட்டி, பாத்திரம், பெரிய பெரிய பிளேட்ஸு, இது எல்லாத்தையுமே வெசல் வாஷிங் டீம் தான் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் ஒருத்தவங்க சாப்பிட்ற பிளேட்டையோ இல்லை காஃபி கொடுக்குற மக்கையோ கண்டிப்பாக வந்து வெசல் வாஷிங் டீம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் ரூல் பிரேக் தான் அப்படிங்கிற மாதிரியும், நான் இது கேப்டனாக ரூல் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி புது விஷயத்தை அசீம் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து என்ன ரீசன் அசீம் சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் நம்ம சாப்பிட்ட பிளேட்டை நம்மளே கழுவி வைக்கணும். நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்த மாதிரி இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கெலாம் தான் இங்கே உள்ளே வந்திருக்கீங்க. அங்கேயுமே நீங்கள் ஒரு சொகுசை எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவ மாட்டீங்க, காஃபி குடிக்கிற மக்கை கூட கழுவ மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் நியாயமாக சில விஷயங்கள் கேட்டிருக்காரு. அதே மாதிரி கிச்சன் டீம்லையுமே ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. டீம் ஸ்பிட் பண்ணுறதுல வந்து பக்கவாக பார்ஷாலிட்டி இல்லாமல் குரூப்பிசம் இல்லாமல் செமையாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தால் அசீமோட கேப்டன்சியோட முதல் நாளே ஃபயராக இருக்குது. இன்னும் எந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாரு, இந்த ரூல்ஸ் பிரேக்லாம் வந்து இல்லாமல் இந்த மைக்கை போடாமல் இருக்கிறது, இந்த ஹஸ்கி வாய்ஸில் பேசுறது, அதுக்குமே கண்டிப்பாக சில கண்டிஷன்ஸ் போட்டு சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.